கண்ணான கண்ணே சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் எக்ஸ்டல் மட்டும் ஃப்ரீயா பாருங்க. புது பிரச்சனை, இவ வந்து இங்க சண்டை போட்டுட்டு போறா. மேனக்கு அரெஸ்ட் ஆனது நல்லதா கெட்டதானே தெரியலையே, பயமா இருக்கு. நாம ஏமா பயப்படணும்? என்ன சார் ஆச்சு? ஏன் சொப்ரா இங்க வந்துட்டு போறா? ஆமாப்பா, ஸ்டேஷன்ல கிஷோர் விசாரிச்சிருக்காங்க. அவ மேனகாவை மென்ஷன் பண்ணிருக்கான் போல இருக்கு. போலீஸ் வந்து மேனகாவை என்கொயரி கூட்டிட்டு போயிருக்காங்க. அதான் சப்னா வந்து சத்தம் போட்டு போறான். அதுக்கு இவையே இங்க வந்து சத்தம் போட்டுட்டு போறா? பூங்குழலி மேடம் விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சிருப்பாங்க. அதான் கிஷோர் உண்மையா சொல்லிருப்பான். இவா, பூங்குழலி மேம் உனக்கு கால் பண்ணாங்களா? இல்லையா மீரா? எனக்கும் பண்ணல. ஒன்னு பண்ணுவோம் இவா, நம்ம ஸ்டேஷனுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஆமா இவா, எனக்கு அந்த கேஸ்ல தப்பிக்கிறதுக்கு என்ன வேணா செய்வா. என்கொயரி நடக்கும்போது நீங்க இருக்கிறதா நல்லது. போங்க, போயிட்டு வாங்க. வா இவா, போலாம். வா. இன்ஸ்பெக்டர், இப்போ உனக்கு கெட்டு போகல, கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்றேன். யாரோ ஒரு பைத்தியக்காரன் கொலை பண்ணிட்டு மேனகாவை வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு என்ன போட்டு டார்ச்சர் பண்றீங்க? ஊர்ல நான் மட்டும்தான் மேனகாவா? டெலிபோன் டைரக்டரிய புரட்டி பாருங்க, சென்னையில லட்சம் மேனகா இருக்காங்க. கரெக்ட் தான், ஆனா அந்த லட்சம் மேனகால கிஷோரை வச்சு வாசுகிய கொலை பண்ணது ஒரே ஒரு மேனகா தான், அது நீ தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல கிஷோரே இது எல்லாத்தையுமே விளக்கே சொல்லுவான், அப்ப உனக்கே புரியும். இப்ப எதுவும் பேசாம உள்ளவா. வாங்கம்மா. மேனகா உட்காரு.
இங்க பாருங்க மேம், நீங்க ரெண்டு பேரும் இவங்க கூடவே இருக்கணும். ஓகே மேடம். இவங்க பாத்ரூம் போகணும்னு சொன்னா கூட என்ன கேட்காம அனுப்ப கூடாது. புரியுதா? புரியுது மேடம். நெல்லுங்க.